ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நகை கடன் தள்ளுபடி விரைவில் வெளியாக உள்ள அதிகார அறிவிப்பு என்னென்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்கு உட்பட்ட நகை கடன் தள்ளுபடி செய்வதாக அறிவிப்பை தமிழக விரைவில் வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. தமிழகத்தில் கூட்டுறவுத்துறையின் கீழ் மாநில தலைமை கூட்டுறவு வங்கி, மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களை குறைந்த வட்டியில் தங்க நகைகளுக்கு கடன்கள் வழங்கி வருகின்றன. அந்த வகையில் 2011 முதல் 2020 டிசம்பர் வரை 6.60 கோடி பேர் 2.64 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நகை கடன் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்கு உட்பட்ட நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டிருந்தது. இந்த சூழலில் தற்போது திமுக அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் தனது தேர்தல் வாக்குறுதி ஒவ்வொன்றாக அக்கட்சி நிறைவேற்றி வருகிறது. அந்த வகையில் நகை கடன் தள்ளுபடி குறித்து அறிவிப்பை பட்ஜெட் கூட்டத்தொடரில் திமுக தலைமையிலான அரசு வெளியிட உள்ளதாக ஏற்கனவே தகவல் வெளியானது. இந்த நிலையில் நகை கடன் தள்ளுபடி குறித்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், தமிழகத்தில் நிச்சயம் நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும். கல்யாணமாகி 60 நாட்களில் குழந்தை பிறந்து விடுமா? நகை கடன்கள் தள்ளுபடி செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. விரைவில் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிவித்தார். ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக இருக்கும். ஸோ கடந்த சில மாதங்களாகவே நகை கடன் தள்ளுபடி எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும் சொல்லிட்டு மக்கள் எல்லாமே கேட்டுருக்காங்க. ஸோ கூட்டுறவு வங்கிகளில் வைத்த 5 சவரன் வரையிலான நகை கடன் தள்ளுபடி விரைவில் வந்து பட்ஜெட்டில் அமலாகும் அப்படின்ற சொல்லியிருந்தாங்க. இதனை தொடர்ந்து இப்போது கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களும் கன்ஃபார்மாக நகை கடன் வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே வந்து இந்த நகை கடன் தள்ளுபடி செய்யப்படுமா அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அதாவது கல்யாணம் ஆகி 60 நாளில் வந்து குழந்தை பிறந்துடுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுலேருந்து என்ன புரியுது? ஸோ இந்த நகை கடன் வந்து உடனடியாக நடக்காது, கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும், ஆனால் நடக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செய்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள். இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கேட்காமல் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணி உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனித மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி, வணக்கம்.